மக்களுக்கு விரோதமான இந்த மசோதாவை நான் மிக கடுமையாக எதிர்க்கிறேன். அடிப்படையில் இந்த மசோதா அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அத்துடன் ஆதார் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்கு எதிரானது. எனவே இது நாட்டு மக்களின் நலன்களுக்கு எதிரானது. ஆகவே இந்த மசோதாவை கைவிட வேண்டும் அல்லது தீர விசாரிப்பதற்கு அல்லது விவாதிப்பதற்குரிய குழுவுக்கு இதை அனுப்பி வைக்க வேண்டும் என்று முதலில் வேண்டுகோள் விடுக்கிறேன். பொதுவாக மக்களிடையே மாண்புமிகு மோடி அவர்களின் தலைமையிலான இந்த அரசு மக்களுக்கான அரசு அல்ல, கார்ப்பரேட் நிறுவனங்களின் நலன்களுக்கான அரசு என்கிற விமர்சனம் இருக்கிறது. அந்த விமர்சனம் உண்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மசோதா அமைந்திருக்கிறது என்பதை நான் வேதனையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக என்னென்ன பிரிவுகள் இருக்கின்றன என்பதை எனக்கு முன்னர் பேசிய மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அவற்றையெல்லாம் நான் வரிசைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் ஆதார் பதிவு செய்வதற்கு கட்டாயமில்லை. அப்படி அவர்கள் பதிவு செய்து கொண்டால் பருவ வயதை எட்டுகிற போது, 18 வயதை எட்டுகிற போது அவர்கள் விரும்பினால் அதிலிருந்து வெளியேறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ப விதியும் இங்கு திருத்தப்பட்டிருக்கிறது. செக்ஷன் 3A என்பது அதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. ஆனால் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்கிற வகையில்தான் இந்த அரசு இயங்குகிறது என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. சிறுவர்கள் ஆதாரில் தங்களை பதிவு செய்து கொள்வது கட்டாயமில்லை, 18 வயதை அடைந்ததும் அவர்கள் அதில் விருப்பம் இருந்தால் வெளியேறிக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர நடைமுறை உண்மை என்னவென்றால் UIDAI என்கிற இந்த யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்த அமைப்பு ஒவ்வொரு பள்ளி நிர்வாகத்தையும் கட்டாயப்படுத்தி முகாம்களை நடத்தி பள்ளி குழந்தைகளை ஆதாரில் பதிவு செய்ய வற்புறுத்துகிறது. இது நேர் முரணான ஒரு செயல் என்பதை சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்படுகிற அரசாக இந்த அரசு இருப்பதன் மூலம் இது நீதிமன்ற அவமதிப்புக்குரியது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு உறுதியேற்றிருக்கிற இந்த அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் மதிக்க வேண்டும், அதை அவமதிக்க கூடாது என்பதையும் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். குழந்தைகள் விருப்பமானால் வெளியேறிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற அதே வேளையில், கட்டாயமில்லை என்று வற்புறுத்துகிற அதே வேளையில் மாற்று என்ன என்பதையும் இந்த அரசு சொல்லவில்லை. இந்த மசோதாவில் மாணவர்கள் ஆதார் பதிவு செய்ய வேண்டாம் என்று சொன்னால் தேவைப்படுகிற இடத்தில் வேறு என்ன சான்றிதழை காட்ட வேண்டும் அல்லது வேறு என்ன அடையாளத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து இந்த மசோதாவில் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே அடிப்படையில் இது சொல்லொன்று செயலொன்று என்று தனக்குத்தானே முரண்படுகிற ஒரு அரசாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, தனியார் நிறுவனங்களுக்கு தனிநபர் அதிகாரங்களை, தனிநபர் உரிமைகளை, தனிநபர் ரகசியங்களை தாரை பார்க்கிற அரசாக இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே தனிநபர் அந்தரங்கத்தை அல்லது ரகசியத்தை, தனிப்பட்ட உரிமைகளை பாதுகாப்பதற்கு இந்த மசோதா ஒரு வகையிலும் பயன்படாது. எனவே இதை முற்றிலும் நான் எதிர்க்கிறேன். இதை தீர விசாரிப்பதற்குரிய நிலைக்குழுவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.